விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. 6th ஓவர் அங்க 100 வருதா இல்ல நமக்கு 100 வருதான்றதை இப்ப பார்க்கணும். அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா கிரி? Because the wicket is too slow. I don't think it will happen. இது லோ ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்கும் எனக்கு தோணுது. நீங்க என்ன, வாட் யூ ஃபீல்? இனிஷியலா ரன் நிறைய வரும், மன்ன பால் நியூவா ஹெவியா இருக்கும், அப்புறம் ஸ்லைட் இருக்கும் ஷூரா ரேட்ல, அதுக்கப்புறம் கம்மியாயிடும் கண்டிப்பாக. இனிஷியலாக வந்து ரித்துராஜ்னா ஸ்ட்ரைட்டாக நிறையா ட்ரைவ் அடிப்பார், அண்ட் கான்வே வந்து எக்ஸலண்ட் பிளேயர், நோ டவுட். பட் நான் என்ன சொல்கிறேன், ஷமி அவர் ஆன் த டே ஹி போல்ஸ் வெரி வெல். ஆமாம், அந்த டே நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமாம், அந்த டே இருந்ததுனாக்கா ஆபத்து சிஎஸ்கே. இப்போ கம்மிங் டு பத்திரானா, இல்லை அதான் சொல்ல வரேன். இப்போ என்னென்னா, ரெண்டு பேரும் நல்லா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கேப்டன்சி நல்லா பண்ணுறாங்க, பேட்டிங் நல்லா வர்றாங்க, போலிங் நல்லா போடுறாங்கன்னு வச்சுட்டா கூட ஒரே ஒரு டிஃப்ரென்ஸு பத்திரானா தான். இந்த ரெண்டு டீம் ஃபுல் டீம் 100 அவர் தான் வந்து கேம் சேஞ்சராக இருப்பாங்க. அவர் சரியாக ஊந்துச்சுன்னா ஓகே, ரன்னும் அடிக்க முடியாது, விக்கெட்டும் போகும். ரைட், ஆனால் அவருக்கு வேணும் ஓகே, அன்னி மாதிரி ஆடக்கூடாது. ரைட், அதான் ஓகே. ரைட், இப்போ ஸ்ரீராம் சில விஷயங்கள், ஒரு 1% ஆஃப் தோனி கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்கும்னா, அந்த 14, 16, 18, 20 இல்லாட்டா 13, 15, 17, 19 பத்திரானாக வச்சிருப்பார். இப்போ அதான் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு 3 மேட்சாக நான் பார்க்குறேன். யூ திங்க் அதையும் கண்டினியூ பண்ணுவார் இந்த ஸ்டேஜில், இல்லை அதையும் மாத்திரத்துக்கு சான்ஸ் இருக்கு, பேஃபில் பண்ணுவார் நினைக்கிறீங்க? இல்லை, டெஃபினட்டாக அதையும் கண்டினியூ பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த இன்னைக்கு மேட்ச்லையாவது சாண்ட்னர் இருந்தால், ஒரு இந்த மொயின் அலிக்கு பதிலாக இருந்தால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு தோணுது. அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல நம்ம பேட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் வில் செட் த ஸ்கோர். என்ன சேசிங்கோட இந்த லோவர் விக்கெட், இது ஸ்லோ விக்கெட்டு, lower scoring match ஆ தான் இருக்கும். ரைட், ரைட். சோ செட்டிங் a score will be a better option அப்படிங்கற தோணுது. சோ சீனி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. யா, நம்ம அவங்கள பேட்டிங் கொடுத்தோம்னு வெச்சுக்கோங்க, செகண்ட் பேட்டிங், அந்த மூணு பேர் டெரிஃபிக் ஃபினிஷர்ஸ். ஆமா, அவங்க வந்து எவ்வளவு ஸ்கோர் வந்தாலும் அடிச்சுடுவாங்க. மில்லர், டிவேட்டியா அண்ட் ரஷித் கான். சரி, நம்ம சேஸ் பண்ணோம் வெச்சுக்கோ, நம்ம தான் சேஸ் பண்ணோம். 100 அண்ட் ரஷித் கான் ட மாட்டினோம்னா என்ன பண்ணுவோம்? இல்ல, நம்ம சேஸ் பண்றதுக்கு நமக்கு நிறைய பேட்டிங் இருக்கு. 100 ரன் ரஷித் கான் தான் பார்த்து, ரஷித் கான் 4 ஓவருக்கு 20 ரன் கொடுத்து அவர் நோ விக்கெட், அவ்வளோதான், கொடுக்கூடாது விக்கெட், அவ்வளோ விக்கெட் கொடுக்கூடாது. ஓகே, ஓகே. அதுக்கு வந்து என்னென்னாக்கா, க்ளீனாக டிஃபென்ஸ் விளாடணும், வேறு எந்த ஷார்ட்டே அடிக்கூடாது. ஓகே, ரஷித் கான் விக்கெட்லாம் ஷார்ட் அடிக்க போய் தான் அவுட்டு, அடிக்கூடாது. அந்த மாதிரி பிளான் பண்ணி விளாடணும், ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேட்டிங் இருக்கு. ராய்டு வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் திஸ் மேட்ச் டுடே அப்படிங்கறீங்க. ராய்டு விட மாட்டேன்றீங்க? இல்ல, விட மாட்டேன்னு இல்ல, ஆஃப் ஆல் த பேட்ஸ்மேன் அவன் தான் ஸ்ரூடஸ்ட் பேட்ஸ். அவர் வந்தாலே போயிடுன்றாங்கல்ல. நான் சொல்லுங்க, சிஎஸ்கே பிக்கஸ்ட் வீக் பாயிண்ட் என்னன்னா இம்ப்ரோவைசேஷன். ஆமாம், அது ராய்டு ஒருத்தர் தான் இன்றைக்கி அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கிரி. ஏன்னா இவங்களுக்கு ஸ்டன்னிங் யார்கர்ஸ் போடுற போலஸே இல்லை ஜிடியில். யார் இருக்கா பவுன்ஸ் பண்ணி தேங்காய் வச்சுனா இருப்பார் ஹர்திக் பாண்டியா? இல்லை, கரெக்டு. பட் இவங்க என்னென்னா, ஃபீல்டு பேசிங் ஒரு இடத்துல இருக்கும்போது இவங்க வேறு இடத்துல அடிக்கணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். அது ராய்டு ஒருத்தர் தான் அந்த இம்ப்ரோவைசேஷன் இருக்கு. இந்த ஷார்ட் இல்லை, பென் ஸ்டோக்ஸ் அவர் எந்த கிரகத்தில் இருக்காருன்னு தெரியாது. பென் ஸ்டோக்ஸ் வேண்டிங்கன்னா ஓவரில் உட்காந்துருக்காரு. ஆமாம், சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.